Hi friends, welcome to Krithi Info Channel. If you subscribe to our channel, you subscribe to our channel. What we are going to talk about is Wipro 20 watts LED RGB tube light. That is a review, unboxing, setup. We are going to talk about this. Normal tube light is here, but we can achieve 16 million colors. 20 watts tube light. Single tube light, we can do this. Timer set. எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் இந்த மாதிரியான எல்லா வசதிகளும் இந்த டியூப் லைட்டில் இருக்குது. ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, நார்மல் டியூப் லைட் மாதிரி தான். அதை விடையே லெங்க்த்து கொஞ்சம் கம்மி தான். இது வந்து நம்மளுடைய வைஃபை நெட்ஒர்க்கில் ஒர்க் ஆகும். வைஃபை இல்லைனாலும் நார்மல் டியூப் லைட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போய் இதோட அனைத்து சிறப்பம்சங்களும் நம்ம விரிவாக பார்க்கலாம். 2000 லியூமன்ஸ், ஸோ பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கரெக்டான ஹைட் எவ்வளோ, அதோட லெங்க்த் என்னங்கிறத இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது நார்மல் டியூப்லைட் மாதிரியே தாங்க இருக்குது, பட் அதோட லெங்க்த்து கொஞ்சம் கம்மி. நான் ஃபைனல் வீடியோவில், எண்ட் ஆஃப் த வீடியோவில் கம்பேரிசன் போட்டிருப்பேன், நார்மல் டியூப்லைட்டும் இது எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்னு. பாலி கார்பனேட் பிளாஸ்டிக்கில் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா, மேக்ஸிமம் லூமன்ஸ் 6500K. ஸோ கிளியர் ஒயிட், தட் மீன்ஸ் கூல் ஒயிட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தாங்க பேக்கேஜ் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஒரு மேனுவல், மேனுவலில் வந்து நம்ம எப்படி பேர் பண்ணலாம், என்னென்ன வகையில் நம்ம பேர் பண்ணலாம், ப்ளே ஸ்டோர்ஸ் ஆப் ஸ்டோர்ஸோட லிங்க்ஸ், அப்புறம் எப்படி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸாவோட கனெக்ட் பண்ணலாம், எல்லாத்தோட விரிவாக்கமான நம்மளோட யூசர் மேனுவல். இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக எல்லா ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் மொபைல்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம இப்போ எப்படி ப்ளே ஸ்டோர்லேருந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் விப்ரோ ஸ்மார்ட் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விப்ரோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஹோம், இதுதான் அந்த அப்ளிகேஷனோட ஐக்கான். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 64 MB அளவுள்ள ஒரு ஏபிகே நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணணும். யூசிங் உங்கள் இமெயில் ஐடி வச்சு ஓடிபி இமெயிலுக்கு வரும். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஆட் டிவைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் சோர்ஸ் வித் வைஃபை அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வச்சு தான் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நம்மளுடைய ஃபோனும் டியூப்லைட்டும் ஒரு காமன் வைஃபைல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 கலர் 3 டைம் பிளிங்க் ஆகணும். அதாவது டியூப்லைட் பேரிங் மூடில் இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் பிளிங்கிங் மூடில் இருக்குங்க. அதுதான் வந்து டியூப்லைட் பேரிங் மூடில் இருக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த டியூப்லைட்டை நம்ம வைஃபை மூலம் கிளவுடில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிளிங்கிங் ஸ்டாப் ஆகிட்டு க்ளவுடு, அதாவது விப்ரோவோட க்ளவுடில் இந்த டியூப்லைட்ஸை நம்ம அக்கௌண்ட்ஸோட சிங்க் பண்ணி பேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பேரிங்க்கு மட்டும்தான் இது எல்லாமே ஒரே வைஃபைல இருக்கும். அதுக்கப்புறம் டியூப்லைட் மட்டும் நம்ம வீட்டில் இருக்க வைஃபையோட கனெக்ட் பண்ணியிருந்தா போதும். மொபைல் நம்மளுடைய மொபைல் இன்டர்நெட் மூலமாகவே கனெக்ட் பண்ணி அது மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விப்ரோ பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு நேம் ஆட் ஆகி அதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டியூப்லைட்டோட கலர்ஸை மாடிஃபை பண்ண ஒயிட் டேப்பில் எல்லோ டு ஒயிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். கலர்ஸில் 16 மில்லியன்ஸ் கலர்ஸோட கலர் கோடு பிக்கர் இருக்கும். இந்த ஆப்ஷன் இப்போ பண்ணுற ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டியை குறைக்கிறது, தட் மீன்ஸ் பிரைட்னஸ் குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் சுவிட்ச் ஆன் ஆஃப் பட்டன். இதுதான் வந்து ஒயிட் கலர் பிக்கர், அதாவது கூல் ஒயிட் டு வார்ம் ஒயிட் போடுறதுக்குண்டான ஆப்ஷன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வார்ம் ஒயிட்ல இருக்கு. அப்படியே நம்ம கூல் வெயிட் வரைக்கும் இந்த இந்த டேப்பில் இது ரெண்டையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே கலர் டேபுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கலர் பிக்கர் இருக்கும். இதில் தான் உங்களுடைய எல்லா ஷேட்ஸும் மாற்றலாம். கலர் பிக்கரில் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கலரை இன்ஸ்டன்ஸியாக நீங்கள் வந்து உங்கள் எல்இடியில் அவுட்புட்டாக எடுக்கலாம். அதோட சிறப்பு அம்சமே இதாங்க, இது வந்து பிரைட்னஸை குறைக்கிறது, சேச்சுரேஷன்ஸு, தட் மீன்ஸ் சேச்சுரேஷன் சொல்லலாம். ஓகே, இது வந்து சேச்சுரேஷன். கலரோட இன்டென்சிட்டிவே நீங்கள் வந்து இந்த மூடில் குறைக்கலாம், ஏற்றலாம். தட் மீன்ஸ் ஒரு டார்க் டார்க் க்ரீன் டு லைட் டார்க் வரைக்கும் இதுலேயே அச்சீவ் பண்ணலாம். ப்ளஸ் பிரைட்னஸ் லெவல் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணதோட சேச்சுரேஷனோட பிரைட்னஸ் லெவலையும் அச்சீவ் பண்ணலாம். இப்போ அடுத்த கலர்ஸ் சீன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் லைட்ஸ் கலர்ஸை சேர்த்து ஒரு ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நைட் லைட்டுக்கு இப்படி கலர்ஃபுல், டேஸ்லிங், கார்ஜியஸ் சாஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காம்போ ஆஃப் சில லைட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் அதுவே மாறி மாறி வர்ற மாதிரி உண்டான ஒரு ஆப்ஷன் தான். இப்போ கலர்ஃபுல் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள், ரெட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதுவே க்ரீனாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃப் லைட்ஸ், காம்போ ஆஃப் கலர்ஃபுல் பேட்டர்ன்ஸ், இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே மாறணும், அந்த மாதிரியானது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலில் இந்த 6 கலர்ஸ் வந்து ஃப்ளாஷிங் உள்ளே மாறணும், ஸ்டாட்டிக், ப்ரீத் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதோட ஸ்பீடு என்னங்கிறதையும் நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ வேகத்தில் ஒரு கலருக்கு இன்னொரு கலருக்கு உண்டான இடைவெளி இருக்கணும், அந்த மாதிரியான எல்லா செட்டிங்ஸும் நம்ம இதில் பண்ணலாம். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிடும். இது எல்லாமே வைஃபை ஒரு இன்டர்நெட்டில் இருக்கணும், உங்கள் ஃபோனும் அதே இன்டர்நெட்டில் இருக்கலாம், இல்லைன்னா மொபைல் இன்டர்நெட்டில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு வகையான ப்ரொஃபைல்ஸ். ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்குமே இந்த மாதிரியான கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதுலேயே சேச்சுரேஷன்ஸ், பிரைட்னஸ் எல்லாமே குறைச்சிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம நடுவில் சென்டரில் லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்குன்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எங்கிருந்து வேணுமானாலும். இப்போ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, லெஃப்ட் டைம் அண்ட் ஷெட்யூல். இப்போ விப்ரோ பேட்டனை ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு ஹோம் பேஜ்லேயும் நீங்கள் பண்ணலாம், கிளிக் பண்ணால் அதோட அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் லெஃப்ட் டைமுங்கிறது ஒரு டைமர், இத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த லைட் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 6:00 ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு 2 hoursல் ஆஃப் ஆகணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்டு அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு ஆன் ஆகி எப்போ ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த டேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். 6 மணிக்கு ஆன் பண்ணி 8:00 ஆஃப் ஆகணுங்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும், பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி கூகுள் ஹோமில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ நீங்கள் அதுக்கு கூகுள் ஹோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட் டிவைசஸில் நீங்கள் டியூப்லைட்ஸை உங்கள் ஒய்ஃபைலே இருந்துச்சுன்னா ஆட் பண்ணியிருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டியூப்லைட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கூகுள் ஹோம் மூலம் டியூப்லைட்டை ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டியூப்லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷனில் பண்ணுற எல்லா ப்ரொவிஷன்ஸ் கிடைக்கலனாலும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதோடய பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயமே நீங்கள் இதில் பண்ணலாம். இது கூகுள் ஹோம். இந்த டியூப்லைட்டை நீங்கள் சேம் ஒய்ஃபைலேருந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணுமா, நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷனில் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயுமே பண்ணலாம். வந்து சேம் ஒய்ஃபைல இருக்குது. நான் இப்போ ஒய்ஃபையை ஆஃப் பண்ணிவிட்டு இன்டர்நெட் மூலம்
ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிற டெமோ காட்டுறேன். இப்போ நான் ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ இன்டர்நெட் மூலம் தான் இருக்குது. பட் கூகுள் ஹோமில் நான் வந்து இந்த டிவைஸை பேர் பண்ணியிருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா சேம் நான் முன்ன எப்படி எல்லா வகையிலையும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரியே இப்போ நீங்கள் உங்களுடைய உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த டியூப்லைட்டை இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டில் எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரியானது எல்லாத்தையும் நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் Change tubelight color to green. Tubelight off. நீங்கள் இப்போ எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து நார்மல் டியூப்லைட்டுக்கும் இந்த டியூப்லைட்டோட லெங்க்த் வித்தியாசம். இதை வச்சு நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தோடைய அம்சங்களும் சிறப்பு அம்சங்கள் எப்படி என்ன பண்ணுறது எல்லாமே நான் விலாவரியாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.